முதல்ல திரு தமிழ்மணி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுகவுடனான கூட்டணி முறிவு விவகாரத்தை பாஜக தேசிய தலைமை எப்படி அணுகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நிதானமா அணுகுதா இல்ல குழப்பத்துடன் கையாளுதா? ஸ்தம்பித்து போயிருக்கிறார்கள், திக்குமுக்காடி விட்டார்கள். பழனிசாமி இவ்வளவு உறுதியான ஒரு முடிவை எடுப்பார் என்று அவர்கள் இன்டெலிஜென்ஸ் ஐபி இதில் யாரும் அவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. இது சொல்லப்போனால் இது ஒரு தோல்வி. ஒரு அரசியல் கட்சியாக என்னுடைய கூட்டாளி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சி தீர்மானிக்க முடியாமல் திக்குமுக்காடி போய்விடுமானால் அவர்கள் எந்த அளவுக்கு நாட்டின் பிரச்சனைகளை கையாளுவார்கள், எவ்வளவு முன்னேற்பாடாக இருப்பார்கள், எவ்வளவு எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் என்பதை இது காட்டுவதாக நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ நாட்டின் பிரச்சனைகள் நிர்வாகத்தோட கூட்டணி அரசியலை நம்ம அப்படி பொருத்தி பார்க்கலாமா? மிக மிக நிச்சயமாக. உங்களுக்கு தெரியாததல்ல, கேட்கிறீர்கள், நான் பதில் சொல்லுகிறேன். எல்லா தேர்தலின் போதும் எல்லா கட்சியும் இன்டெலிஜென்ஸை வைத்துத்தான், அது தவறு என்று கருதுகிறேன். அரசு பணம் சம்பளம் வாங்குகிற மக்கள் ஒரு போலீஸ் அதிகாரியை இந்தியா பூரா அல்லது மாநிலம் பூரா பார்க்க எத்தனை தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் உண்டா இல்லையா? அதுக்கு என்ன பெயர்? இன்டெலிஜென்ஸ் என்று தானே பெயர். சரி, உங்கள் வெற்றியை கணிப்பது அரசிற்கு மக்கள் வரிப்படுத்தல் என்றால் தொடர்ந்து 70 ஆண்டுகளாக அது நடக்குமானால் இது என்ன தவறு? இல்ல, இப்ப இந்த கூட்டணி முடிவுக்கு முதல் நாள் வரைக்கும் மோடி தான் நல்லாட்சி கொடுக்கிறார், சிறந்த பிரதமர், அவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசிட்டு தானே இருந்தாங்க. அப்ப அதுல இருந்து இப்படி மாறுபடுறாங்கன்னா அதோட எதுக்கு நம்ம நிர்வாகம் சார்ந்த உளவுத்துறை இல்ல மற்ற விஷயங்களை எல்லாம் சேர்த்து பாத்துக்கணுமா? சார், என்னுடைய விரோதியை விட என் நண்பனை நான் எப்போதும் தொடர்ந்து, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், சாணக்கியன் சொல்லியிருக்கிறார், அவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சார்? ஒரு ஒரு ஒற்றனை இன்னொரு ஒற்றனை வச்சு கவனிக்கணும்னு சொல்லிருக்காரு சார். இதை விட வெளிப்படையா சொல்ல முடியாது சார் அதுல. ஏனெனில் அவன் வெளிப்படையாக காரியம் செய்வான், என்னுடைய எதிரியாக இருக்கிறவன், என் அருகே அமர்ந்து என்னோடு என் சாப்பாட்டை பகிர்ந்து கொள்ளுகிற என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன் என்ன செய்வான் என்று நான் கணிக்க முடியுமானால் நான் அரசியலில் வெற்றி பெறுவேன், இல்லை என்றால் இப்போது நடந்தது நடந்துவிடும். சரி, இப்ப நீ பாஜகவுக்கு இனி என்ன அடுத்த கட்டமான வாய்ப்பு இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் அதிமுக உறுதி செஞ்சிருச்சு, இனி பாஜகவுக்கு என்ன வாய்ப்பு? அப்படி சார், உறுதி செய்து விட்டது என்று நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எப்படி ஒரு நாளில் நேற்று வரை மோடி பிரதம அமைச்சர் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் சொன்னதுதான் உண்மையும் கூட, தவறாக சொல்லவில்லை. செல்லூர் ராஜா சொன்னார்ல உண்மை, நான் மறுக்க. ஆக இடமிருந்து வளம் போகலாம் என்றால் ஒரு நாளில் வளமிருந்து இடமும் பெறலாம். நான் இயற்கையைத்தான் கேட்கிறேன், பெறலாம் அல்லவா? இப்ப கூட்டணி தொடர்றதுக்கு வாய்ப்பு என்னால் நான் அறிந்து கொண்ட வரை அதிமுக உறுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு நான் ஒரு உண்மையை என்னுடைய அனுபவத்தை வைத்து பதில் சொல்ல வேண்டுமானால் இப்படி போகலாம் என்றால் அப்படி வரக்கூடும், பந்து வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தாரை செய்கிறது, முடியும். நீங்கள் இன்னும் கூட சற்று விளக்கமாக கேளுங்கள், எப்படி முடியும், நடக்குமா? எனக்கு தெரியாது. இல்ல, முடியும்னா எதை சொல்றீங்க? கூட்டணி நடக்காம இருக்கிறது முடியுமா இல்ல கூட்டணி சேர்வது முடியுமா? கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார். இல்ல இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, இதே திரு தமிழ்மணியோட 2 நாளைக்கு முன்னாடி நானே ஒரு நேர்காணல் பண்ணேன். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வந்து அவர் உங்ககிட்ட பல ஃபைல்லாம் காமிச்சாரு, பல டேட்டாலாம் காமிச்சாரு, இனி எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உறுதியிட்டு கூறின அந்த தலைவர் மேல அவர் சொன்னார். நீங்க சந்தேகப்படுறீங்களே சார். 2 நாளைக்கு முன்னாடி அதே தமிழ்மணி, என்னோட அசஸ்மெண்ட்ல நான் சரியா சொல்றேன், அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு கணிச்சீங்க. உண்மை சார், உண்மை. இப்ப ஒரு மத்தியில் ஆளுகிற கட்சி இவர்களை விட்டுவிடக் கூடாது என்று முயற்சி எடுக்கிறது. நான் உங்கள்ட்ட அன்னைக்கு வேற சில விஷயங்களும் சொன்னேன், அதை ஞாபகப்படுத்திக்கிங்க. அவர்கள் வேறு யாரையோ சேர்க்க சொல்லுகிறார்கள், அதுதான் இது நிழல் யுத்தம்னு அந்த வார்த்தையை பயன்படுத்த. நிழல் யுத்தத்தை விட்டுவிட்டால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் விட்டு விடுகிறேன், நான் அதை பற்றி பேசவே இல்லை என்று சொன்னால், நான் சொன்னேன் இவர் இந்த நேரத்தில் கட்சியிலிருந்து பேர் நான் தவிர்க்க விரும்புகிறேன், ஒரு நாகரிகம் கருதி வெளியே அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் உள்ளே என் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு மறுவாழ்வு, அரசியல் வாழ் மறுவாழ்வு கொடுத்ததா ஆகிவிடும். அது 2026 தன்னை பாதிக்கலாம் என்று அவர் நினைத்திருந்தால் அது தவறொன்றும் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு
பாஜக கவலைப்படாதீர்கள், யாரும் உங்கள் நீங்களும் நானும் உட்கார்ந்து கொள்ளுவோம், நீங்கள் யாரை அருகில் அமர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ அவர்களை மட்டுமே அமர்த்துகிறேன். அப்ப கூட்டணி முடிவுங்கிற முடிவு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல, பாஜக கிட்ட தான் இருக்கு. கூட்டணி தொடருவதா இல்லையாங்கிற முடிவு இல்ல சார. இந்த முடிவை எப்படி அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள், அதற்கு என்ன செய்கிறார்கள், அதுதான் சார். அதுல என்னுடைய மனைவியை கோபித்துக் கொள்கிறேன், டைவர்ஸ் போடுறேன்னு போறாரு. ஆமாம் தப்புமா, நீங்கள் யாரோ குழம்புல உப்பு பொருளே நான் கொஞ்சம் கோபமாக பேசணுமா, என்ன மன்னிச்சுக்கமா, நான் அப்படி பேச மாட்டேன்னு சொன்னால் என்னுடைய மனைவி சார். சரி மாமா விட்டுருங்க. அப்போ தொண்டர்களின் முடிவுக்காகத்தான் நான் காத்திருந்தேன், அவர்களின் முடிவை நான் பிரதிபலிக்கிறேன்னு சொன்னார். கூட்டணி வச்சுக்கிட்டா தொண்டர்களின் முடிவை பிரதிபலிக்காம ரைட்டு. அதே தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு மத்தியில் ஆளுகிற கட்சி, நாங்கள் சொன்னதை நான் இந்த தொண்டர்கள் உணர்வை பிரதிபலிப்பது என்பது நான் சொன்ன காரணத்துக்காக யாரை அருகே அமர்த்தி கொள்ளுவது, அதற்காகவும் தொண்டர்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் அல்லவா. அந்த கருத்தை நீங்கள் அங்கீகரித்தால் நாளை தொண்டர்களே சொல்லுவார்கள் சரி அப்படியா. நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன ஒரு பிம்பம் கிடைக்குதுன்னா, இப்ப கூட்டணி தொடர்வதா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது பாஜக தான், எடப்பாடி பழனிசாமி கிடையாதுங்கிற. பாஜக நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் மனைவி ஏற்றுக்கொள்ளுவார் சொல்றேன். முடிவு செய்யற தமிழ்மணி ஆனா தமிழ்மணி தான் திட்டினவன். என் மனைவியே என்ன சோ உப்பா போட்டிருக்க புளியா போட்டிருக்கேன்னு கேட்டேன். டிரைவர் வக்கீல்கிட்ட போயிட்டாங்க, நான் போய் அம்மா மன்னிச்சுக்க இந்த வயசுல போய் கோர்ட்ல நின்னா அசிங்கமா இருக்குமா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆக தமிழ்மணி முடிவு செய்யல, தமிழ்மணி மன்னிப்பு கேட்கிறான். நான் உங்களுக்கு உங்க மனசுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல இல்ல மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அசஸ்மெண்ட்ல ரொம்ப உறுதியா இருந்தீங்க, இன்னைக்கு அந்த ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட்ல ஊசலாட்டம் இருக்கும். அவர்கள் அவர்கள் நான் என்ன நினைச்சேன், நான் மறுக்கவே இல்லை சார். அவர் அப்படி இருக்காருன்னு திரும்ப திரும்ப நான் சொன்னேன். அவர்கிட்ட சில விஷயங்களை சுட்டி காட்டி கேட்டேன், அப்போதும் இல்லை. எது நடந்தா நடந்துட்டு போடுறோம், 8 கோடி பேரை கவர்ன் பண்ணணும்னா நாம இது உறுதியா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனால் அவங்க பிஜேபி அவர்கள் இன்னும் கொஞ்சம் வேற வார்த்தைகளை கடுமையா நான் பயன்படுத்த விரும்பல. இந்த அளவுக்கு அவங்க இறங்கி சார், இன்னைக்கு ஒரு மாநில தலைவர் இல்லாமல் இங்க கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று. 5ஆம் தேதி மாநில தலைவரோட கூட்டம், அவர் டெல்லியில இருக்கிறார், அவ்வளவுதானே. அப்ப இன்னைக்கு குட், அப்ப இன்னைக்கு மீட்டிங் தவிர்த்துருக்கலாம்ல. நான் அழகா சொன்னீங்க, நீங்க 2 நாள் தானே கரெக்ட் சார், நடப்புற 1 நாள் தான், 4ஆம் தேதி. பெருங்கோட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை தானே, இதுல வேற ஏதாவது சிறுகோட்டம் பெருங்கோட்டம் இதெல்லாம் கரெக்டுங்க. அது எதுக்கு இந்த பெருங்கோட்டமே, 5ஆம் தேதி 1 நாள் நடுப்புற இருப்பது ஒரே 1 நாள் இல்ல. இதுக்கு முன்னாடி கோட்ட பொறுப்பாளர்கள் அதையும் தயவு செய்து அவர் சொன்ன திரு அண்ணாமலை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர்கள் தொடரும் என்று சொன்னால், பிஜேபி சொன்னால் நான் பதவியில் இருக்க மாட்டேன். எந்த பதவியிலே, வெங்காய பதவியிலே, உரித்தே உரிக்க போனால் வெங்காயம், அந்த பதவி வெங்காயம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார். இதையும் இன்றைக்கு அவர் இல்லாமல் நடந்த மீட்டையும் சேர்த்து பார்ப்பதுதான் அரசியல் என்று நான் கருதுகிறேன். சரி, உங்களுக்கு ஏதோ சமிக்கை வந்திருக்கு, அதனாலதான் நீங்க சமிக்கை கெட்ட விதமாலாம் சொல்ல சார், எப்படி சொன்னாலும் இல்லை. ஓகே, நன்றி திரு சுப்பிரமணி. பாஜக தான் ரொம்ப திக்கற்று திகைத்து நிற்குது, வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்குதா? இல்லைங்க சி, இது இப்போ இப்போ நடக்கலைன்னா கண்டிப்பாக 2026 நடக்க போகிறது இல்லைங்களா. 2026 இப்போ நடக்கலை அப்படின்னா கூட்டணி முறிவு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற தலைமைக்கு வந்து 2026 தனியாக களம் காண வேண்டும். அதில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்களா, எதிர்கட்சியில் உட்கார்றாங்களான்றது அப்புறமா பார்த்துப்போம். பட் ஆனால் ஒன்றே ஒன்று, தமிழ்மணி ஐயா சொன்ன மாதிரி குழம்புல உப்பு இல்லாததுனால டைவர்ஸ் ஆகிட்டுன்ற மாதிரி ஒரு சின்னதாக்கிட்டார். அப்படி இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தலைமையை மாற்றுங்கன்றாங்க அதிமுகலேருந்து. அதிமுக என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்த 2026 முதல்வராக வந்து நீங்கள் எடப்பாடியை வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. அது எப்படி அவரால் சொல்ல முடியும், கட்சியை வந்து நடத்துறது ஆட்சி அமைப்பதற்காகத்தானே இல்லைங்களா. ஸோ அதில் மிகப்பெரிய முரண், அந்த முரண்னால தான் வந்து பிரேக் ஆயிருக்கு இப்போதைக்கு. பொறுப்புகள்லாம் கொடுங்க, 2026 ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரேன். இப்ப கூட 2-3 வீடியோல என்ன சொன்னாரு, 18% இருந்த ஓட் பேங்க் 25% மாத்திரம். 18% எங்க ஓட் பேங்க்? இந்தியா 2014
ஒரு சுயமரியாதையோட என்னோட பாலிடிக்ஸே வேற மாதிரியான பாலிடிக்ஸ் சொல்லும்போது கூட்டணி முடிவுனா தைரியமா சொல்லிட்டு அடுத்த கட்டத்துல இறங்கிரலாமே. இன்னமே ஒரு திங்கட்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு இருவரி நிலையே நீடிச்சிருக்கு. நேத்து தான் ஆபீஷியலா வந்து ஏடிஎம்கேவோட சுப்ரீமோ வந்து நேத்து தான் சொல்லியிருக்காரு, கூட்டணி முடிவு நான் வந்து வாயால சொல்றேன், 2 கோடி தொண்டர்களின் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திரும்ப வேண்டிய அண்ணாமலை வந்து இன்னைக்கு நைட் நீங்க வருவான்னு சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள் சொன்னபடி இன்னைக்கு வரதா இல்ல, 5ஆம் தேதி அந்த மீட்டிங்க்கு ஒரு வாரம் 20க்கு அவர் வந்துருவாரு. வந்துருவாரு. ஓகே. ஸோ இன்னைக்கு நடந்த அந்த தேசிய ஊடகங்களை பார்த்தீங்கன்னா 3:30 வந்து அவர் தான் தலைமையில் நீடிக்க போறாருன்னு பார்த்திருக்கேன் நான் ஊடக செய்திகளில். ஸோ அதில் வந்து பிஜேபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுக அதான் அதிமுக அவங்க வைத்த கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள். அண்ணாமலையை வந்து மாற்றணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த சீட் ஷேரிங்ல வந்து இஷ்யூ வந்திருக்கு. இல்லை அண்ணாமலை பதவி மாற்றம் அப்படிங்கிறதுல ஏதாவது தகவல் இருக்கா, உறுதிப்படுத்தப்பட்டதா? நீங்க தலைமை அவர் கண்டினியூ பண்றாரு. அதுதான் இல்ல அந்த மாதிரி சிக்கல்கள் மேல வந்திருக்கு. இல்ல இல்ல இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்களே, இவங்க வந்து அதிமுக வந்து கோரிக்கை வச்சதுனால அந்த கோரிக்கையை வந்து அவர்கள் அண்ணாமலைங்கிற பேரையே அவர் பாயில உச்சரிக்கல. அவராலதான் பிரச்சனைன்னு சத்தியமா சொல்லல சார். அவர் நான் கேட்டேன், அவர் மன்னிப்பு கேட்டால் தலைமையை மாற்றினால் என்ன, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் சார். நான் கடவுளை நம்புகிறவன், அந்த கடவுள் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்றேன்.